ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நல்லா டேஸ்டியாக சாஃப்டாக கோகோனட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 100 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சளிச்சு எடுத்து வச்சிடலாம். அடுத்ததான் நான் 1 மூடி தேங்காயை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயில் பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் பாட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெலிசாக இருக்கக்கூடிய கிரேட்டர் யூஸ் பண்ணி கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த தேங்காயில் இருக்கக்கூடிய பாலை வந்து கொஞ்சம் நம்ம கையாலே பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 45 கிராம் அளவுக்கு தேங்காய் பால் இருக்குது. இதில் 50 கிராம் அளவுக்கு தேங்காய் இருக்குது. இதை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷாப்பில் டெசிகேட்டட் கோகோனட் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கடையில் டெசிகேட்டட் கோகோனட் வாங்கி ட்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததான் நம்மளோட ஸ்டாண்ட் மிக்சரில் விஸ்க் அட்டாச்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 60 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஸ்டாண்ட் மிக்சர் இல்லை அப்படின்னா எலக்ட்ரிக் பீட்டரில் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த பட்டரை 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் கழித்து நம்ம இதில் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் 120 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூனாக சேர்த்துக்கலாம். இந்த பட்டரும் சர்க்கரையும் சேர்ந்து இதோட கலர் வந்து நல்லா லைட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை பீட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாண்ட் மிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா அகாரோவில் எலகண்ட் மாடல். இதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 1400 வாட்ஸ். இந்த பவுலோட கெப்பாசிட்டி வந்து 5.5 லிட்டர். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் நல்லா க்ரீமியாக மாறிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதில் 2 முட்டையை சேர்த்துக்க போகிறோம். முட்டையை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளக்கரும் மஞ்சக்கரும் தனித்தனியாக பிரிக்கணுன்ற அவசியம் இல்லை, நம்ம அப்படியே ஒட்டுக்காவே போட்டுக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இந்த கோகோனட் கேக்குக்கு பைனாப்பிள் ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூட் ஆகும். அடுத்ததாக நம்ம ஃப்ளார் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால விஸ்க் அட்டாச்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பேடில் அட்டாச்மெண்ட்டை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நம்ம பேக்கிங் பவுடர், உப்பு, மைதா இதெல்லாம் போட்டு செலச்சு வச்சுருந்த மாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூடவே நம்ம தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம துருவி வச்சுருந்த தேங்காய் துருவலையும் போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்மளோட கேக் டின்ல ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 7 இன்ச் ரவுண்ட் கேக் டின்ல ஊற்றிருக்கேன். இந்த கேக் பேட்டரை நல்லா ஈவன் பண்ணிவிட்டு நான் வந்து ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அவனில் இதை உள்ளே வச்சிடலாம். இதை பேக் பண்ணும்போது நான் 170 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் பேக் பண்ணுறேன். 25 மினிட்ஸ் கழித்து டூத்பிக் வந்து உள்ளே விட்டு பாருங்கள், பேக் ஆகிடுச்சா இல்லையான்றதை செக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். என்னோட அவனில் இது பேக் ஆகிறதுக்கு 35 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ பாருங்கள், நல்ல சுவையான கோகோனட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ நல்லா நீங்கள் பேக்கரியில் வெறும் டீ கேக்கே வாங்கி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக இந்த கோகோனட் கேக்கை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.